வணக்கம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மைவி த்ரீஆக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வருமான புரட்சியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிடில் கிளாஸில் கஷ்டப்பட்டுக்கிற அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க வந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் இந்த மைவி த்ரீஆக்ஸ். ஸோ இதை அனைவருமே புரிந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களை தொடர்ந்து 4வது வருடமும் மிகச் சிறப்பாக தொடங்கி செயல்பட்டு வருகிறது. இன்று வரை ஆப் தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஆட்ஸ் ஏர்னிங் எல்லாத்தையுமே கொடுத்து இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இருந்தாலும் சில வதந்திகள், சில யூடியூபர்ஸ் நம் நிறுவனத்தை பற்றி தவறாக சித்தரித்து பல விஷயங்களை வந்து தவறாக கொண்டு போயிட்டு இருக்காங்கிறத அனைவருமே அறிவிங்க. ஸோ அது ஏன் நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அனைவருக்குமே கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 33-35 மாதங்களுக்கு கடந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை, பல லட்சம் குடும்பங்கள் வாழ வருமானத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஒரு சதித்திட்ட வலையில் சிக்க வைத்து நம் நிறுவனத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும், எங்கே வளர்ந்து விடுமோ, இதில் மிடில் கிளாஸில் ஜெயிச்சிருவாங்களோ, எப்படியோ இந்த நிறுவனம் ஜெயிச்சதுன்னா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் மாறுவாங்களே அப்படிங்கிறத ஒரு இதையை எதிர்கொண்டு பல நிறுவனங்கள், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என்ன காரணம் அப்படின்னா இதற்காக திட்டம் தீட்டி நம் நிறுவனத்தின் மீது பல அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். இதையெல்லாம் நாம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள, உண்மையாக இங்கு செயல்படுபவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் கூட புதிதாக வந்த நபர்கள் இதை பார்த்து பயந்து என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படின்ட்டு நிறைய கவலைகளோடு ஃபீல் பண்ணி ஒவ்வொன்றையுமே நீங்கள் பார்ப்பீங்க, பிடிப்பீங்க. அந்த சேனல்ஸில் வர்றத இது உண்மையாக இருக்குமோ அது உண்மையாக இருக்கும் நிச்சயம் இல்லை. நமக்கு ஒன்லி ஃபார் எம்டி ஃபோரம் சேனல், நம்ம எம்டி சார் என்ன அறிவிக்கிறாரோ அதுதான் உண்மையின் நிலைமை, அதுதான் நடுநிலையாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அதே போல் நம் நிறுவனம் செய்யும் செயல்பாடுகளில் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நிச்சயம் அதற்கு ஏதாச்சும் எகெயின்ஸ்டாக பண்ணும்போது நிச்சயம் அவர்கள் கேஸ் போட்டால் அதை நம்ம எதிர்கொண்டு அதில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வெளிவருவோம். அப்படிங்கும்போது அதற்கு கண்டிப்பாக அவகாசம் தேவை. ஏன்னா இது ஒரு படம் இல்லை, ஒரு 2.5 மணி நேரத்தில் இப்படி மூவ் ஆகி கடைசியில் கிளைமேக்ஸில் வெற்றி கொள்வதற்கு, இது அனைவரது வாழ்க்கை பயணம். ஸோ இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் டைம் எடுக்கும், சரிங்களா? ஒரு பிறந்த குழந்தை எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பிறந்த குழந்தை உடனே எந்திரிச்சு ஓடவோ இல்லை பெரியாளாயோ நிற்காது, அதற்கும் பல வருடங்களாகும். அதுபோல தான் நம் ஒரு விதையாக விதை விதைத்து அதில் நம் செடியாக இன்று மரமாக அந்த மரத்தில் காய்க்கும் காய்கறி கனியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரோட டீம்லேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது கொண்டு வந்திருக்கு. வாழ வைத்து வாழ் அப்படிங்கிறது இது தான். ஸோ அந்த கான்செப்டை பிடிக்காமல் நிறையா பேக் அண்ட் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிச்சயம் இந்த சதிவலைக்குள்ளே இருந்து செயல்படுங்கிறது அனைவருமே அறிவீங்க. அதை வந்து நிச்சயம் அனைவரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ இனி வரும் காலம் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வெற்றி காலமாக இருக்கும். பல தடைகளை கடந்து நம் வெற்றி சாதனைகளை புரிவோம் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அனைவருமே இந்த இடத்துல ஒன்று கூடி அனைவருமே இந்த இடத்துல சப்போர்ட் செய்யணும் நம் நிறுவனத்துக்காக அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோளும். என்னென்னா, ஏன் நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நிறைய இடத்துல நிறையா வதந்திகளை சொல்லி மக்கள் மனதில் பயங்களையும் மாற்றத்தையும் அப்படியே திருப்பி ஆப்போசிட்டாக கேஸை கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நிச்சயம் இடம் கொடுக்காமல் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல உறுதுணையாக ஒற்றுமையாக நம் நிறுவனத்துக்காக சப்போர்ட் பண்ணி வெயிட் பண்ணால் நிச்சயம் தொடர்ந்து நம் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக அனைவருமே வர நம் நிறுவனம் சப்போர்ட் செய்யும். இவ்வளவு மாதங்கள், இத்தனை வருடங்களாக நம் நிறுவனம் நமக்காக செய்தது, ஏன் நம் நிறுவனத்திற்காக இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கும். சில நபர்கள் நிச்சயம் புதிதாக வந்தவர்களுக்கு சிரமங்கள் இருக்கும், 100% இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் அதை கொஞ்சம் புரிஞ்சு அனைவருமே கொஞ்சம் இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணால் அனைவருக்குமே பேவிட் வரக்கு வாய்ப்பு 100%-200% உறுதி. இருந்தாலும் நாம் அனைவரும் இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து அவரவர்கள் வேலையை
சிறப்பாக செயல்பட்டு வாருங்கள். அதே போல் இது போல் நெகட்டிவாக சொல்கிற கமெண்ட்ஸு யூடியூப்ஸில் வர்றதையெல்லாம் பார்த்து அச்சப்படாதீர்கள், தைரியமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நானும் உங்கள் சகோதரனாக என் சகோதரிகளுக்கு நான் எடுத்து சொல்வது. நன்றி, வணக்கம்.